கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி டெர்மில் ரன்னிங் கண்டிஷனில் அதாவது லோடு கண்டிஷனில் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஸ்விச்சில் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட பேனல் ஃபீடரோட இன்கமரில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஓகே இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் ஆப்ரேஷன் பற்றி பார்த்துரலாம் இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவனுக்கு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மேலே ஐபட்லையும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம சிடி ஆப்ரேஷனை அவுட்லைனாக பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்மள்ட ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அதை வந்து ஒரு வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இப்போ நம்ம நார்மலாக வே ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டோம்னா அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தோம் ஏன்னா ப்ரைமரியில் கம்மியான டேர்ன்ஸும் செகண்டரியில் அதிகமான டேர்ன்ஸும் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் சொல்லி பார்த்தோம் ஓகே இப்போ நம்ம எந்த கேபிள் எந்த பஸ் பேரில் போகக்கூடிய கரண்ட்டை மானிட்டர் பண்ணணும் மெஷர் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அது வழியாக சப்ளை பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணுறது மூலமாக மியூச்சுவல் இன்டிட்டன்ஸ் வழியாக நம்ம செகண்டரி டெர்மலுக்கு சப்ளை போகிறது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அது மூலமாக நம்ம செகண்டரி டெர்மலில் கனெக்ட் பண்ணிக்கிற மீட்டர் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுது இதுதான் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் ஆப்ரேஷன் ஓகே இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்ட்ரியை ஓப்பன் பண்ணி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் செகண்ட்ரியில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அம்மீட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நார்மலாக ப்ரைமரியில் சப்ளை கொடுத்துட்டோம் இப்போ செகண்டரியில் போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணுது ஏன்னா க்ளோஸர் சர்க்கியூட் இருந்தால் மட்டும்தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அதனால் இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகிட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு கட்டத்தில் பெருசாகி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து சீட்டி செகண்டரியே ஓப்பனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஓப்பன் வச்சு அப்படின்னா அந்த சீட்டி வந்து பிளாஸ்ட் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதனால தான் சொல்கிறாங்க ஓகே இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஏன் வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு டி அந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பத்தி சில பேசிக்ஸை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நார்மலாக வைண்டிங்கோட திக்னஸை வந்து எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அதனோட திக்னஸை செலக்ட் பண்ணுவாங்க அதாவது கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த வைண்டிங்கோட திக்னஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது நம்மளோட அந்த வைண்டிங் மேலே ஒரு ப்ளா ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்கல்லங்க அது எதை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஓல்டேஜை இருக்கும் அதாவது வோல்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனோட இன்சுலேஷனோட திக்னஸும் வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து வைண்டிங்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நம்ம எலக்ட்ரிக்கலில் க்ளோஸர் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து அதிகமாகவும் வோல்டேஜ் கம்மியாகவும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் பார்த்துருப்போம் ஓகே இப்போ இந்த மூணு விஷயங்களை வச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்மகிட்ட ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அதனோட செகண்ட்ரியில் ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்மளோட சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம என்ன பார்த்தோம் க்ளோஸர் சர்க்கியூட்டில் கரண்ட் அதிகமாகவும் வோல்டேஜ் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனால் இனிஷியலாக டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த லோ வோல்டேஜ் பேஸ் பண்ணி லெஸ் இன்சுலேஷன் வந்து அந்த சிட்டியோட செகண்டரி வைண்டிங்க்கு கொடுத்துருப்பாங்க ஓகே இது வந்து நார்மல் ஆப்ரேஷன் இதே வந்து நம்ம அந்த செகண்டரியில் கனெக்ட் கூடிய மீட்டர் ரிமூவ் அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும் ஸோ ஓப்பன் சர்க்கியூட்ல நம்ம என்ன பார்த்தோம் கரண்ட் வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து நார்மல் கண்டிஷனில் இப்போ நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றதுனால ப்ரைமரியில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜோட செகண்டரியில் பல மடங்கு வோல்டேஜ் வந்து அது டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஹை வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஜென்ரேட் ஆகிறதுனால நம்ம இன்சுலேஷன் வந்து லெஸ் இன்சுலேஷன் தான் கொடுத்துருக்கோமா அதனால அந்த இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வைண்டிங்லாம் ஒன்று ஷார்ட் ஆகிட்டு பெரிய சார்ட் சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணிடுவோம் இதனால் தான் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மோட செகண்டரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் ஓகே இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அடுத்து சிடி டெர்மினேஷன் இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அம்மீட்டரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்மகிட்ட ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினல் இருக்குது இப்போ நம்ம நார்மல் டெர்மினலுக்கும் இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினலுக்கும் வித்தியாசம் இருக்குது அது என்னன்றதை இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கே புரியும் ஓகே இப்போ நம்மகிட்ட ஆர் ஒய் பி அப்படின்னு சொல்லி மூணு சிட்டி இருக்குது ப்ளஸ் ஒரு அம்மீட்டர் இருக்குது இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிலேருந்து வரக்கூடிய ஆர் ஒய் பியும் மீட்டர்லேருந்து வரக்கூடிய ஆர் ஒய் பியும் இந்த டெர்மினல் வழியாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நார்மலாக டெர்மினல் எப்படி கனெக்ட் ஆகும் நமக்கு தெரியும் இந்த மிடில் இருக்கக்கூடிய மெட்டல் ப்ளேட் தான் வந்து வந்து இங்க கொடுக்கூடிய சப்ளையை மீட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஓகே இது வந்து நார்மல் கண்டிஷன் சில நேரங்களில் சீட்டியோட செகண்டரி டெர்மல நம்ம லோடு கண்டிஷன்லேயே ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் அது எந்த மாதிரி நேரம் அப்படின்னா நம்ம இந்த மீட்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேபிளை ரிமூவ் பண்ணி தான் வந்து அந்த மீட்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் இந்த சிடி பிளாஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆர்ஒபி டெர்மினல் இருக்குதுல்லங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு எம்டி டெர்மினல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணி ஒரு மொத்த ஒயராக கொண்டு போய் கிரௌண்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே இது வந்து டாப்பு இது பாட்டமை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை சப்ளைர்களை அது வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டெர்மினலோட மிடில் வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கும் இப்போ நீங்கள் சிடி செகண்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணி விட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி மேலே நகர்த்தி டைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த காண்டெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும் இப்போ சீட்டிலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து இந்த கிரவுண்ட் வழியாக வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்போ சர்க்கியூட் க்ளோஸ்லேயே இருக்கும் ஓப்பன் ஆகாது இப்போ நீங்கள் அந்த மீட்டர்லேருந்து வரக்கூடிய ரிமூவ் வரக்கூடிய ஒயரை ரிமூவ் பண்ணி நீங்கள் மீட்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் வந்து நம்ம நார்மல் டெர்மலுக்கும் நம்மளோட கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெர்மலுக்கும் வித்தியாசம் இப்போ நார்மலாக சீட்டி டெர்மினேஷன் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அதாவது நான் அந்த நேரத்தில் பண்ண தப்ப என்னோடய சீனியர் ஜோதிநாதன் சார்னு ஒருத்தர் வந்து இதை கரெக்ட் பண்ணார் எனக்கு எதை டவுட்னாலும் அவர் தான் வந்து கிளியர் பண்ணுவார் ஸோ அவர் எனக்கு சொன்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் ரிலேக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தான் ஷார்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இதை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இதை பண்ணுவீங்க ஸோ பண்ணும்போது என்னங்கன்னா இதை பண்ணி இதை ஷார்ட் பண்ண உடனே இந்த ரெண்டு ஃபேஸில் போகக்கூடிய கரண்ட்டை விட இந்த ஃபேஸில் போகக்கூடிய கரண்ட்டுக்கும் கரண்ட் வந்து இம்பேலன்ஸாக போக ஆரமிச்சிடும் ஸோ இம்பேலன்ஸாக போச்சு அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷன் ரிலே வந்து கரண்ட் இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி ட்ரிப் சர்க்கியூட்டை பிரேக்கர் கொடுத்து பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா நம்மளோட எக்யூப்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிரும் அது பெரிய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் லிங்க் எடுத்துக்கணும் ஒரு 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 துண்டு ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல டெர்மினல் இருக்கலங்க அந்த அந்த டெர்மினலில் வந்து இங்கே ஒரு ஒயரையும் இங்கே ஒரு ஒயரையும் வந்து ஷார்ட் பண்ணிடணும் டக்கு டக்குன்னு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிடணும் அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கேன்னு சொல்லி மூணு டெர்மினலும் டக்கு டக்குன்னு பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து ஒன்று ஒன்றா லூஸ் பண்ணி அந்த கேபிளை ரிமூவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்பேலன்ஸ் கரண்ட் போய்ட்டு நியூசன்ஸ் ட்ரிப் ஆகாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நார்மலாக வந்து சிடி டெர்மினேஷன் பண்ணும்போது அவங்களோட சீனியர் இல்லாமல் கண்டிப்பாக அதில் கை வைக்காதீங்க ஏன்னா வந்து சிடி டெர்மினலில் கை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ட்ரை பண்ணாதீங்க ஓகே இப்போ சிடி செகண்ட்ரியாக ஓப்பன் பண்ணக்கூடாது அது எப்படி கனெக்ட் பண்ணுன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் நான் நம்புறேன் ஓகே அடுத்தது இந்த வீடியோட மொத்த அவுட் புட்டு நார்மலாக கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் க்ளோசர் சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட வைண்டிங் திக்னஸ் அதனோட இன்சுலேஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட க்ளோசர் சர்க்கியூட்டில் ஓப்பன் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் எப்படி இருக்கும் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது ஏன் வெடிக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபைனலாக கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெர்மினல் எப்படி இருக்கும் அது எப்படி வந்து நம்ம சிடி வந்து நம்ம மீட்டரோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக அந்த ஆயில் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்களேங்க அது வந்து எப்படி நமக்கு ஆயில் லெவலை வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தேங்க் யூ